அனைவருக்கும் இனோத்தி வகையின் மனமார்ந்த வணக்கங்கள். பிராணாயாமம் விழிப்புணர்வு மூன்று. புள்ளினுமிக்க புறவியை மேற்கொண்டார். கல்லுண்ண வேண்டாம் தானே கழிப்பருஞ்ச். துள்ளி நடப்பிற்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும். உள்ளதை சொன்னோம் உணர்வுடையோர்க்கே. அதாவது இந்த பாடலில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, இந்த குதிரை பயிற்சி, அதாவது இந்த பிராணாயாம பயிற்சி, புல்லோ அதாவது புல் பறவை சொல்லக்கூடிய அந்த பறவையோடு வேகமாக செல்லக்கூடிய இந்த குதிரை பயிற்சியை நாம் தினம் தினம் மேற்கொண்டு வந்தால், அந்த குதிரை பயிற்சியை நம்ம மேற்கொண்டு வந்தால், அந்த காற்று பயிற்சி அதாவது பிராணாயாம பயிற்சியை நாம் மேற்கொண்டு வந்தால், கல்லுண்டு அதாவது மது அருந்துவிட்டு களைப்பாருகிறார்கள் அல்லவா, மது குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, களைப்பாருவாங்க. ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டோம், வேலை செஞ்சுட்டு வந்து களைப்பாருவாங்க. அந்த களைப்பை வந்து நீங்கள் இந்த பிராணாயாம பயிற்சியில் பெறலாம். மது குடிக்கிறத நீங்கள் அறவே தவிர்த்துடலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேகமாக நடந்துட்டு வந்து ஓய்வு எடுப்பீங்க இல்லையா, களைப்பாருவீங்க இல்லையா, அந்த களைப்பையும் இந்த பிராணாயாம பயிற்சி செய்தீங்கன்னா அந்த களைப்பே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வெகு தூரம் நடக்கிறதுக்கான ஒரு பயிற்சியை இந்த பிராணாயாமம் உங்களுக்கு கொடுக்கும். இது இல்லாமல் இறையருள், மனம் சார்ந்த அருள், மன மகிழ்ச்சி சார்ந்த அருள்களை உங்களுக்கு இந்த பிராணாயாம பயிற்சி மூலயமா கொடுக்கும் அப்படின்றத இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. அதாவது பறவையாக அந்த பறவை செல்லக்கூடிய வேகத்தை விட வேகமாக செல்லக்கூடிய இந்த குதிரை பயிற்சி, இந்த குதிரையை நீங்கள் வேகமாக செலுத்துகிறீங்க. இந்த பயிற்சி செய்யும் பொழுது கல்லுண்டு அதாவது மது அருந்துவிட்டு களைப்பாடுறாங்க இல்லையா, அந்த களைப்பை இந்த குதிரை பயிற்சி நீங்கள் செஞ்சீங்கனாக்கா, அந்த மாதிரியான ஒரு களைப்பை இந்த குதிரை பயிற்சி, அந்த கல்லுன்று நீங்கள் கிடைக்கக்கூடிய அந்த உன்னதமான ஒரு சுகத்தை இந்த பிராணாயாம பயிற்சி தரும். இன்றைக்கி தவறான பாதையில் மது அருந்து விட்டு இன்னடங்கா மாணவர்கள் வந்து இன்றைக்கி கெட்டு சீரழிஞ்சிருக்காங்க. இந்த பயிற்சி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாக்கா, அந்த மதுவில் நீங்கள் கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தை வந்து இந்த பிராணாயாம பயிற்சி மூலிமா நீங்கள் பெறலாம். மதுவிலேருந்து நீங்கள் விடுபடலாம். இந்த பிராணாயாம பயிற்சியை தொடர்ந்து நீங்கள் செய்து வாங்க, உங்களுக்கு இறையருள் பெறலாம், களைப்பு இருக்காது, நல்ல ஒரு மனம் கிடைக்கும், இறையருள் பெறலாம். ஸோ அதனால தான் புள்ளினும் மிக்க புறவியினா பிறப்பை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லுண்ண வேண்டாம் தானே கழித்தரும், கல்லுண்ண வேண்டாம். துள்ளி நடப்பிற்கும் சோம்பு தவிர்ப்பிற்கும், துள்ளி நடக்கிறவங்களுக்கு அந்த சோம்பு இருக்காது, அந்த சோம்பல் இருக்காது. வேகமாக நடந்து போகிறவங்க எவ்வளோ தூரம் எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் நடந்தாங்களோ அவங்களுக்கு அந்த சோம்பல் தெரியாதுன்றாங்க. உள்ளதை சொன்னோம் உணர்வுடையோர்க்கு, உள்ளதை சொல்கிறோம் எடுத்து சொல்கிறோம். உணர்வு இருக்கிறவங்க அதை கேட்டு நடந்துக்குங்க, இல்லாதவங்க அதை பற்றி யோசிக்காதீங்க. இந்த விழிப்புணர்வு கூட ஏற்படுத்த காரணாக்கா, இந்த மாதிரியான நோய்கள் வந்து நம்ம மக்களை ஆட்டி படைக்குது அப்படின்றனால தான் இந்த விளக்கங்களை எளிய நடையில் சொல்லணும் அப்படின்றதுனால என்னுடைய முயற்சியாக நான் இதை எடுத்துக்கொண்டு செல்கிறேன். இது விருப்பப்படுறவங்க கேட்டு தெரிஞ்சுங்க, விருப்பப்படாதவங்க விட்டுடுங்க, யாருடைய வற்புறுத்தலும் இல்லை. இதில் நம்ம பிராணாயாம பயிற்சி காற்று பயிற்சி செய்தோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும், நல்ல ஒரு உறக்கம் கிடைக்கும், நல்ல ஒரு ஓய்வு கிடைக்கும் அப்படின்றத இந்த பாடல் மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த விழிப்புணர்வில் சந்திக்கிறேன். சமத்துவமே யோக உச்சத்தை யோகம் வெல்லட்டும்.